பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நாடு முழுவதும் 2 கோடி கொரோனா தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மோடியின் 71வது பிறந்த நாள் மற்றும் பொது வாழ்க்கைக்கு வந்து 20 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பாஜகவினர் 20 நாள் பொது நிகழ்வாக கொண்டாட உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக மெகா தடுப்பூசி முகாம்களும் நடைபெறுகின்றன. பொதுமக்கள் தடுப்பூசி போட முன் வருவதே பிரதமர் மோடியின் பிறந்த நாள் பரிசு என ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ட்வீட் செய்துள்ளார். கர்நாடகாவில் கொரோனா பரவலை தடுக்க அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் குழந்தைகள் உடல்நலக்குறைவால் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுவது அதிகரித்து வருவது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு, சித்ரதுர்கா, வல்லாரி, யாதகிரி, தாவனகரை ஆகிய மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக சளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் குழந்தைகள் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தெரிய வந்துள்ளது. அதிகபட்சமாக சித்ரதுர்காவில் 215 குழந்தைகளும் தாவனகேரியில் 60 குழந்தைகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் கர்நாடகாவில் கொரோனா 3வது அலை தொடங்கிவிட்டதோ என்று அச்சம் எழுந்துள்ளது. சிறந்த சாலைகளை பெற வேண்டுமானால் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்தித்தான் ஆக வேண்டும் என ஒன்றிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹரியானாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நிதின் கட்கரி செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அப்போது சுங்கச்சாவடிகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த நிதின் கட்கரி, சிறந்த சேவை வேண்டும் எனில் கட்டணம் செலுத்தித்தான் வேண்டும் என உத்தரவு. உதாரணமாக, ஏசி செய்யப்பட்ட திருமண மண்டபத்தை பயன்படுத்த விரும்பினால் அதற்கான விலையை கொடுக்கத்தானே வேண்டும் எனவும் அவர் விளக்கம் அளித்தார். சுங்க கட்டணம் தொடர்பான நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரின் இந்த பேச்சு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் விரோத, ஜனநாயக விரோத ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து வருகிற 20ஆம் தேதி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கண்டன போராட்டம் ஈடுபடும் என திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். அவர் வீட்டின் முன் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று திமுக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளார். வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய மறுப்பு, பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட நாடு தழுவிய பிரச்சினைகளை கண்டித்து கண்டன போராட்டம் நடத்தப்பட இருக்கிறது என துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் ஒன்றிய அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுவை அதிகாரிகள் 1 ரூபாய் பெற்றுக்கொண்டு வழங்கினர். ஆனால் 100, 500 ரூபாய் என வைத்திருந்த வேட்பாளர்கள் 1 ரூபாய் கிடைக்காமல் இங்கும் அங்கும் அலைந்தனர். அதேபோல் சித்தாலப்பாக்கம் ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட வந்த வேட்பாளர் ரவி என்பவர் 1 ரூபாய் கிடைக்காமல் அக்கம் பக்கத்தினரிடம் கேட்டு பெற்றார். இதே பதவிக்கு வேட்பு மனு பெற வந்த மரியாள் நடராஜன் என்பவர் 300 ரூபாய்க்கு பதிலாக அதிகாரியிடம் 3000 ரூபாயை கொடுத்தது அங்கிருந்தவர்களிடையே சிரிப்பலையை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்தில் அசைவ ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சுகாதாரமற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த 80 கிலோ இறைச்சியை பறிமுதல் செய்து அழித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் டாக்டர் அனுராதா தலைமையில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் காஞ்சிபுரம் நகரில் பிரதான சாலை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அசைவ ஹோட்டல்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 20 ஹோட்டல்களில் இருந்து 80 கிலோ இறைச்சியை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததுடன் அபராதம் விதித்தனர். மேலும் விதிமுறைகளை மீறும் ஹோட்டல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். ஹிந்தி பேசும் மாநிலங்கள் வளர்ச்சியின் அடையாளம் என ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா பேசுவது அரைவேக்கத்தனம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை மையப்படுத்தி நடைபெறும் மாணவர்களின் தற்கொலைகள் வருத்தம் அளிப்பதாக கூறிய அவர், ஹிந்தி மொழி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வேலை தேடி தமிழ்நாட்டிற்கு வருவதாகவும், ஹிந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாடு வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசம் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பீகார் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இமாச்சல் பிரதேசம் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, மகாராஷ்டிராவும் மத்திய பிரதேசமும் என்ன வளர்ச்சி அடைக்குது, அப்படி வளர்ச்சி அடைஞ்சால் அங்கே இருக்கிற இளைஞர்கள் வேலை தேடி ஏன் பல லட்சக்கணக்கான பேர் தென் மாநிலங்களுக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. எனவே மோடி அமித்ஷா சொல்றது அறவேக்காட்டுத்தனம் என்பது என்னுடைய அழுத்தமான கருத்து. புதுடெல்லியில் ஒதுக்கப்பட்ட வீட்டை தமிழ்நாடு மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து வேலை தேடி டெல்லிக்கு வரக்கூடியவர்கள் அல்லது கல்வி கற்க வரக்கூடிய மாணவர்கள் மற்றும் டெல்லியை சுற்றி பார்க்க வரும் தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ள வீட்டை பயன்படுத்தி தங்கிக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களுக்கு 3 வேளைகள் இலவச உணவுகள் அளிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். தலைவராக இருந்த காரணத்தினால் எனக்கு 2 வீடுகள் ஒதுக்கப்பட்டன. அந்த 2 வீடுகளில் ஒன்றை எனக்காக வைத்துக்கொண்டு 2 வீடுகளும் இடையில் இணைக்கப்பட்டது.
ஒரு வீட்டை எனக்காக வைத்துக் கொண்டு மற்றொரு வீட்டை 116 சவுத் அவென்யூ அதை திருவள்ளூர் இல்லம் என்று பெயரிட்டு திருவள்ளூர் தொகுதியில் இருக்கின்ற நம்முடைய வாக்காளர் பெருமக்களும் தமிழகத்தில் இருந்து யார் வந்தாலும் அங்கே இலவசமாக தங்கி வருவதற்காக வசதி செய்து வைத்திருக்கின்றேன். மதுரை திருமங்கலம் அருகே 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேத விற்பனர்களால் பூஜை செய்யப்பட்ட கலசங்களில் தண்ணீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அங்கு கூடிய பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட அதிமுக சார்பில் விருப்ப மனு பெறும் நிகழ்வில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விருப்ப மனுக்களை அளிப்பதற்கு நிர்வாகிகள் முண்டியடித்துக் கொண்டு அதிக அளவில் மேடையில் குவிந்தனர். முகக்கவசங்களை அணியாமலும் தனிமனித இடைவெளியை பின்பற்றாமல் கூடியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டது. ஜப்பானில் நடைபெற்று வரும் 21வது ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் குவைத்தை நேர் செட்டில் வீழ்த்தி இந்திய ஆடவர் அணி முதலாவது வெற்றியை பதிவு செய்தது. இந்த தொடரில் ஏற்கனவே அடுத்தடுத்து தோல்விகளை தழுவியதால் காலிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இந்திய அணி இழந்தது. இந்நிலையில் 9 முதல் 16வது இடத்துக்கான ஆட்டத்தில் குவைத்தை எதிர்கொண்ட இந்திய அணி 25-20 என 3 செட்டுகளையும் வென்று முன்னேறியது. அடுத்து உஸ்பெகிஸ்தான் அணியுடன் இந்தியா விளையாட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.